வழக்கம் போல மு க ஸ்டாலின் கார் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாரு, அவ்வளவுதான். இவர் சொன்னாரு, சொன்ன உடனே ராத்திரியோடு ராத்திரி என்ன கருணாநிதிக்கு வந்து கருணாநிதிக்கு பணத்தை வந்து மெரினா பீச்சில் புதைச்ச மாதிரியான வழக்கா இது. 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவர் பதவியை நிறைவு செய்யணுங்கிறத நம்ம வாழ்த்தா சொல்லிவிடும். ஒரு கோமாளித்தனமான ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அந்தஸ்துக்கு அந்த தகுதியே இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் எதிர்கட்சி தலைவரை ஆக்கி வச்சிருக்காங்க பாராளுமன்றத்தில். அதுக்கு முன்னதாகவே இந்த வேலையை வந்து மத்திய அரசாங்கம் கையில எடுத்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம், அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதியிருந்தாரு. மந்திரிசபை கூட்டம் இதுக்காக வேண்டிதான் போட்டாங்களா? இதுக்காக வேண்டிய நிறைவேற்றி முக ஸ்டாலின் சொல்லிட்டாரு. ஐயோ முதலாளி சொல்லிட்டாரு, உடனே நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு போகும்போது செய்தாரா? கேலி குத்தா இல்லையா இது? நீட்ட ஒழிப்பு சொன்னாரு. உங்க புத்திர பாக்கியம், நாங்க ஆட்சி வந்தோட முதல் கையெழுத்தே அப்படி நாங்க அதுக்கு தான் போட போறேன்னாரு. துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. போய் முதல் கையெழுத்தை போட சொல்லுங்க. போது அந்த மனிதருக்கு வந்து ஒரு பாராளுமன்றத்துல எந்த மாதி
விட்டு இந்தியாவுடைய பேரும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஆட்களையுமே நம்ம மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ராகுல் காந்தி அதுல நம்பர் ஒன்னு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புத்தகம் வந்து அவசியம் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும். படித்தவங்க கண்டிப்பாக நாலு பேருக்காவது படிக்க வாங்கி கொடுக்கணும். உங்கள்கிட்ட இருந்துன்னா அந்த புக்கை கூட கொடுத்து படிக்க வைங்க. நிறைவேற்ற போகணுங்கிறது நம்முடைய நோக்கம். தமிழகத்தில் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினார்னு கேள்வி கேட்குற இந்த திராவிடிய மகன்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்கிற மாதிரியானதாக இருக்கும். மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பல்வேறுடைய வரலாறையும் நம்ம தொட்டிருக்கோம். இதில் அது ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது. 368 பக்கங்கள், 350 ரூபாய். அவசியம் நீங்கள் வாங்கி படிக்கணும். இதுவரைக்கும் வாங்கி படிக்கலன்னா கட்டாயம் படிங்க. ஒரு பெரிய செலவு இல்லை. 350 ரூபா புக்கினுடைய விலை. தமிழகம் பாண்டிச்சேரியில் வந்து கொரியர் செலவு 50 ரூபா, அப்போ 400 ரூபா தான். வெளி மாநிலமாக இருந்ததுன்னா கொரியர் செலவு 100 ரூபா, புத்தகத்தினுடைய விலை 350 ரூபா, 450 ரூபா, இவ்வளவு தான். நீங்கள் வந்து அவசியம் இதை வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா மற்றவங்களும் படிக்க கொடுக்கணும். ஒரு நாலு பேருக்காக படிக்க வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக வாங்கி படிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது அட்ரஸை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் முகவரிக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஒரே நம்பர் தான், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிட்ருங்க. பேமெண்ட் வந்து பணம் அனுப்புறது வந்து ஜிபேயில், அதே நம்பருக்கு ஜிபேயில் பணத்தை அனுப்பிவிட்ருங்க. புக் உங்கள் வீட்டு தேடி வந்துடும். எத்தனை காப்பிங்கிறத தவறாமல் மென்ஷன் பண்ணி விட்ருங்க. 3, 2, 4, 5. அவசியம் நீங்கள் எனக்காக வேண்டியாவது இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நான் ஒரு 10,000 பேர்டையாவது இந்த புக்கை கொண்டு சேர்க்கணும் வரக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ளால அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட்டாக வச்சுருக்கேன். நீங்களும் இதுக்கு கை கொடுக்கணுங்கிறது என்னுடைய இது. ஒரு புக்கு தானே வாங்கி படித்து பாருங்களேன். புத்தகம் படித்து பழக்கமே இல்லாட்டா கூட இல்லை, ஒரு புக்கு ஒரு அத்தியாயம் படிங்க, கண்டிப்பாக உங்களை அது மற்றதையும் படிக்க வச்சிடும். அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. நிச்சயமாக வாங்கினா உங்களுக்கு அந்த பைசா வந்து வீண் போகாது. அவசியம் நீங்கள் வாங்கணும்னு என்னுடைய கோரிக்கையை நான் சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்தித்து பேசி இருந்தார். அதே சமயத்துல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். இது ரெண்டுமே எதை மையப்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சென்னையில் மெட்ரோ பணிக்கான இரண்டாம் கட்ட பணிக்கான ஒப்புதலை மத்திய அரசு கொடுத்து இருக்கிறது. இதற்கு வந்து நாங்க தான் காரணம், நாங்க தான் காரணம்னு திமுக அரசாங்கமும் சரி தமிழக பாஜகவும் சரி நாங்க தான் காரணம்னு மாறி மாறி ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க. யாருக்கான வெற்றியாக இதை நீங்க பாக்குறீங்க? வழக்கம் போல மு க ஸ்டாலின் கார் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாரு, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லணும். அவர் என்ன இப்போ பிரதமரை பார்த்தாரு? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அவ்வளவுதானே. ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாளைக்கு உள்ளால, அவ்வளவுதான். அதாவது அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து அதுக்கு பிறகு இவர் வந்து போனாரு. போனது மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய போறேங்கிறத போய் சொல்ல போனாரு. அதுல உள்ள இக்கன்னா கமா இதுக்கெல்லாம் வந்து தீர்வு என்னங்கிறது தெரியல. அதனால் அதில் அவருடைய இது தேவைப்பட்டுச்சு, பிரதமருடைய ஒரு ஆதரவும் தேவைப்பட்டுச்சு, அதுக்க வேண்டி போனார். இதான் உண்மையான கதை. வேறு கதையை இவங்க சொல்லிட்டு அலையிறாங்க. அப்போது போகும்போது நான் வந்து இப்படி இந்த எங்களுக்கு சென்னையில் மெட்ரோ ரயிலில் 2ம் கட்ட பணியை தொடங்குறதுக்கு அனுமதி தரணும் உடனே சொல்லி ஒரு மனுவை கொடுத்ததாக வெளியே வந்து சொன்னார். எங்க இவர் சொன்னார், சொன்ன உடனே ராத்திரியோடு ராத்திரி என்ன கருணாநிதிக்கு வந்து கருணாநிதிக்கு பணத்தை வந்து மெரினா பீச்சில் புதைச்ச மாதிரியான வழக்கா இது? ராத்திரியோடு ராத்திரியை விசாரணை நடத்திட்டாங்க, ராத்திரியோடு ராத்திரியாக தீர்ப்பு காலையில் விடிஞ்சால் தீர்ப்பை சொல்லிவிட்டாங்க. நீங்கள் புதைச்சிடுங்க, போங்க. 7 பேர் வந்ததுக்கு அப்போஸ் பண்ணி மெரினா பீச்சில் எந்த தலைவருடைய சிலையும் நம்ம உடலையும் புதைக்கக்கூடாதுன்னு சொல்லி 7 பேர் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. 7 பேரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. என்னங்க கொடுமை இது? அதே மாதிரியே இது. இவர் போய் சொன்னார், ஒரு மனுவை கொடுத்துட்டு வந்தார்.
ஆனா அதுக்கு முன்னதாகவே இந்த வேலையை வந்து மத்திய அரசாங்கம் கையில எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னதாகவே இந்த இதுக்கு எவ்வளவு நிதி தேவை, இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விதிமுறைப்படி நிதி அமைச்சகத்திலேருந்து என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே முடிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன பரிந்துரை, என்ன என்ன செய்யணும், எது என்ன ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் செய்து முடிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம், அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார். அவர் வந்து ஏற்கனவே இதை பற்றி இதை முன்னெடுத்து கையில் எடுத்துகிட்டு போனார், இதை கொடுத்துருந்தார், இது ஏற்கனவே சொல்லியிருந்தார், மனுவை அனுப்பியிருந்தார், கொடுத்துருந்தார். அப்போ அந்த மனு அடிப்படையில் ஏற்கனவே வேலையெல்லாம் நடந்து போச்சுது. இப்போ வந்து அந்த நிதியை ஒதுக்க போகிறாங்கிறது ஒரு முதலமைச்சராக மு க ஸ்டாலினுக்கு அது தெரியுது. இப்போ சீக்கிரம் வந்து சென்னையில் ரெண்டாம் கட்ட ரயில் அந்த மெட்ரோ ரயில் பணிக்கான நிதியை வந்து ஒதுக்க போகிறாங்க, அதை வந்து மத்திய மந்திரிசபை கூட்டத்தில் அதை அறிவிக்க போகிறாங்கிறது முதலே தெரிஞ்சு போச்சு. அந்த மந்திரி சபை கூட்டம் இதுக்காக வேண்டி தான் போட்டாங்களா? இதுக்காக வேண்டி திடீர்னு அந்த மந்திரி சபை கூட்டம் போட்டு இதுக்காக வேண்டிய நிறைவேற்றி மு க ஸ்டாலின் சொல்லிட்டாரு, ஐயையோ முதலாளி சொல்லிட்டாரு, உடனே நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு போகும்போது செய்தாரா? கேலி குத்தா இல்லையா இது? ஏற்கனவே அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அதை செய்ய போறாங்க. குருவி இருக்க பழம்பழம் விழுந்தது போல, அதுதான் கரெக்டானது. குருவிப்பே பனம்பழத்துக்கு மேலவே உட்காந்துச்சு. இவ்வளவு காலம் குருவி வந்து இவ்வளவு பெரிய பனம்பழத்துக்கு மேலவே உட்காந்துச்சு, அது உட்கார்ந்த நேரத்தில் அது கீழே விழுந்துச்சு. விழுந்த உடனே ஐயோ நான் தான் அதில் உட்கார்ந்தேன், என்னுடைய வலிமையினால, நான் அதில் உட்கார்ந்ததுனால என்னுடைய வெயிட் தாங்காமல் பரம்பளம் அப்படியே பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குருவி. அது மாதிரி தான் மு க ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து நான் போய் கொடுத்தேன், கொடுத்த உடனே பண்ணினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன் கச்சத்தீவை மீட்கிறது மட்டும்தான் லெட்டர் கொடுத்துருக்காரு? மதம் மாறிய பட்டியலினத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவங்களாக மத்திய மதம் மாறினவங்களுக்கும் நீங்கள் வந்து சலுகைகள்லாம் கொடுக்கணும் தனி தீர்மானம் போட்டு அனுப்பி வச்சுருக்காரு. நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்காரு. பலமுறை இவங்க தீர்மானம்லாம் போட்டு அனுப்பியிருக்காங்க, போய் அதை போய் கேட்டுட்டு நாங்கள் சொன்னேன், அதனால் மோடி செய்யலைன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. ஏன் செய்யலை, அதுக்கு அது மட்டும் ஏன் பண்ணாமல் இருக்காரு மோடி அப்படின்னு இவர் சொன்னதெல்லாம் செய்துருவார். அவர் ஏற்கனவே அவங்க செய்தாங்க, ஏற்கனவே இந்த திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டம் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி இதையும் கொடுக்குறாங்க. இதுக்குள்ள ப்ராசஸ் அவங்க செய்துட்டாங்க. வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு நாம் போய் ஒரு துண்டை விரித்து கூட ஒரு ஸ்டிக்கரை தூக்கிட்டு போய் ஒட்டிட்டு வந்துட்டார் ஸ்டாலின். அவ்வளோதான் வேலை. விளக்கம் போல உள்ள ஒரு நாடகம் தான், ஒரு நடிப்பு அழகாக நடங்கிட்டு நாங்கள் கேட்டதுனாலே வந்து விட்டது. சரி கேளுங்க, அப்போ மற்ற விஷயத்தையும் எல்லாமே கேளுங்க. நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னார் உங்கள் புத்திரபாக்கியம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு முதல் கையெழுத்து அப்படி நாங்கள் அதுக்கு தான் போட போகிறேன்னாரு. துணை முதலமைச்சர் ஆகிட்டார், போய் முதல் கையெழுத்தை போட சொல்லுங்கள், போய் போட்டுட்டு அதுக்குறை பேச சொல்லுங்கள். வெற்றி வந்து அண்ணாமலைக்கு, தமிழர்களுக்கு, அவ்வளவுதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். எதிர்கட்சி தலைவராக 100 நாளை நிறைவு செய்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். இவர் சாதனையா சாதிச்சதா நீங்க என்ன பாக்குறீங்க? 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவர் பதவியை நிறைவு செய்யணுங்கிறத நம்ம வாழ்த்தா சொல்லிவிடும். ஒரு கோமாளித்தனமான ஆள், அதாவது சாதனைன்னு சொன்ன ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அந்தஸ்துக்கு அந்த தகுதியே இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் எதிர்கட்சி தலைவராக ஆக்கி வச்சிருக்காங்க பாராளுமன்றத்தில். அதே தான் இங்கே துணை முதலமைச்சரும். அப்போது அந்த மனிதருக்கு வந்து ஒரு பாராளுமன்றத்தில் எந்த மாதிரி ட்ரெஸ் கோடு போடணும்னு கூட தெரியாது. ஒரு நல்ல சட்டையை வாங்கி போட்டுட்டு போனோம், டீ ஷர்ட்லாம் போடக்கூடாதுங்க. அது சும்மா வாக்கிங் போகிறது இல்லைன்னா வேற எங்கேயா வீடுகளுக்கு போகிறதுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது அதை போடுவாங்க, போடணும். அலுவலகம்னு போனால் அதுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது. பாராளுமன்றங்கிறது புனிதமானது, அதுக்கு இன்னும் கூடுதல் மரியாதை இருக்குது. குறைந்தபட்சம் நம்ம ஒரு நல்ல சட்டையை போட்டு போகணுங்கிறது கூட தெரியாத ஒரு கோமாளித்தனமான ஒரு கோமாளி தான் வந்து ராகுல் காந்தி. இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், டீ ஷர்ட் போட்டுட்டு அலையுது. அது அதே மாதிரி தான் இங்கே ஒரு துணை முதலமைச்சர். அது எதுக்கு லாய்க்குன்னு எனக்கு தெரியல. இங்கே ஒரு சட்டை வாங்க காசு இல்லையா? ஒரு சட்டை போடணும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ நீங்கள் வந்து அந்த பதவியை கேலி கூத்து ஆக்குறீங்க. துணை முதலமைச்சர், அப்புறம் என்னமோ வந்து கட்சியினுடைய செயல் தலைவர், அப்புறம் வந்து முதலமைச்சர், இப்படியெல்லாம் வரணும். ஆனால் நான் ஒரு டீ ஷர்ட்டை தான் போட்டிருப்பேன், ஒரு சட்டை கூட போட மாட்டேன். ஆனால் தமிழன் சொல்லிக்கிடுவேன், வேட்டி கட்ட தெரியாது. ஒற்றை வேட்டியை கூட கட்டது ஒட்டி கூட வேட்டியை கட்ட முடியல. இந்த லட்சணத்தில் இருந்துட்டு ஒரு சட்டை போட்டால் என்ன இவங்களுக்கெல்லாம்? அப்போ வேணுக்குன்னு இவங்க சட்டை போடக்கூடாது, டீ ஷர்ட்டு தான் போடணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து வெள்ளைக்காரன் கலாச்சாரத்தை இருந்து அதில் ஊறி வந்தது, அதை அப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட கோமாளிகளெல்லாம் வந்து 100 நாள் இல்லை, 1000 நாள் கிடந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. வெளிநாட்டில் போயிருந்துட்டு இந்தியாவுடைய பேரும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஆட்களையுமே நம்ம மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ராகுல் காந்தி அதில் நம்பர் 1. இவங்கெல்லாம் தேச துரோகிகள். அவங்கள தேச என்றைக்கும் தேசியவாதியாக இவங்களை ஏற்றுக்கவே முடியாது. நாட்டுக்கு மேலே என்றைக்குமே இவங்களுக்கு பற்றுதல் இருந்தே கிடையாது. சீனாக்காரங்கிட்ட போய் அவங்க அப்பாவுக்கு பேரில் உள்ள ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு வந்து நன்கொடை வாங்கிட்டு வந்த கும்பல் இது. இவங்ககிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க?
இப்படி ஒரு கேடு கட்ட ஜென்மங்கள் இவங்க. அதனால இவங்க வந்து 100 நாள் இருந்தா என்ன, இல்ல 5 வருஷமே நிறைவு செய்தா என்ன, ஒரு ஒரு 5 விஷயாவுக்கு பிரயோஜனப்படாதுன்னு தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.